அறிவை கொண்டு எதை பெற வேண்டும் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பேனா கொடுத்த கையெழுத்து கொடுத்து பேனா உடைச்சிருவான், மூணு நெருப்பு உடைச்சிருவான், பேனா சரியில்லை என்பான். ஒரு எழுத்து எடுத்துக்குள்ள ஒரு நெருப்பு போயிடும், அடுத்த எழுத்து ரெண்டாவது நெருப்பு போயிடும். அதான் பால் பாயிண்ட் வச்சிருக்கிறான். ஆக அடுத்து கை நாட்டு ரேகை புரட்டு கண்டவன். ரேகை புரட்டுறவனுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டான் வள்ளுவர். திருமலை இருக்கார், அறிவு அறிவு என்று அறற்றும் உலகம், அறிவு அறியாமல் யாரும் அறிகிறார், யாரும் அறியா, எதை அறிய வேணுமோ அதை யாரும் அறியவில்லை. அறிவு என்ன, எந்த அறிவு இல்லை. அப்போ எங்களை சாடுகிறாயா? இல்லை இல்லை, இந்த அறிவு கொண்டு எதை பெற வேணுமோ பெற வேண்டும். நான் உன்னை உன் அறிவை நான் குறைத்து மதிப்பிடவில்லை வள்ளுவன் சொல்கிறான். உன் அறிவை நான் குறைத்து மதிப்பிடவில்லை, சிறந்த அறிவாளி தான், அற்புதங்கள் செய்கிறாய், டேப் ரெக்கார்ட் செய்கிறாய், கம்ப்யூட்டர் செய்கிறாய், இங்கிருந்து கொண்டே வெளி ஒரு ஆகாயத்திற்கு விண்கலத்தை இயக்குகிறாய், உன் அறிவு சிறந்த அறிவு, நான் மதிக்கிறேன். இது இதே மின்சாரத்தை தண்ணீர் கொண்டு மின்சாரத்தை செய்கிறாய், அல்லது வெறும் ஏதோ இப்படி அற்புத செயல் செய்கிறாய், உன் அறிவை நான் பாராட்டுகிறேன், அற்புத செயல் செய்கிறாய், இங்கிருந்து கூட எதுவும் செய்வாய், பலாயிரம் மக்கள் பலாயிரம் மைல்களுக்கு அப்பா இருக்கக்கூடிய எந்திரத்தை இங்கிருந்து இயக்குகிறாய், ஆனால் பலாயிரம் மைல்களுக்கு அப்பால் உள்ள முகத்தை இங்கிருந்து பார்க்கிறாய், டிவியிலே பார்க்கிறான், அற்புத செயல். அவன் அறிவை மிக மிக மதிக்கிறோம். ஆனால் இத்தனை அறிவிலிருந்து ஏன் சாகிறாய், ஏன் சாக வேண்டும், இதுக்கு என்ன காரணம் என்று நீ அறிந்து கொள்ள வேணாமா? உன் அறிவை நான் மதிக்கிறேன், அற்புத செயல், ஆனாலும் நீ கண்டுபிடிக்கின்ற கண்டுபிடிப்புகள் சமுதாயத்துக்கு பயன்படுகிறது, டேப் ரெக்கார்டு, ரேடியோ, லைட்டு, இந்த மிக்சி பிரிட்ஜி, இப்படி அற்புத செயல் செய்கிறாய், மனித வர்க்கத்துக்கு பயனுள்ளதாக இருக்குது, மிக மிக மதிக்கிறேன், உன்னை மதிக்கிறேன், உன்னை வாழ்த்திறேன், இன்னும் சுருக்கமாக சொன்ன உன்னை வணங்குகிறேன், உன்னுடைய செயல்பாடு நாட்டு மக்களுக்கு அற்புத செயல் நடக்குது. அந்த காலத்தில் ரெட்டமாட்டு வந்துதான் போவான், அப்புறம் சைக்கிள் ஆச்சு, அப்புறம் ரெண்டு சக்கர வாகனம், நாலு சக்கர வாகனம், இப்போ விமானம், ஒன்றரை ரெண்டு மணி நேரத்தில் சென்னைக்கு போகலாம், ஒரு மணி நேரத்தில் சென்னைக்கு போகலாம், விரைவாக மக்களுக்கு பயனடையக்கூடிய செயலாம் செய்கின்றாய், உன்னை மதிக்கிறேன், உன் அறிவை பெருமைப்படுகிறேன், உன் அறிவை கொண்டு மகிழ்ச்சி அடைகிறேன், பாராட்டுகிறேன், ஆனால் இறந்து விடுவாயே, அதை பற்றி சற்று சிந்தித்தால்தான் அதுதான் அறிவு. அறிவு அறிவு என்று அறற்றும் உலகம், அறிவு அறியாமல் யாரும் அறியார், அறிய வேண்டியதை அறியாமல் ஏதோ செய்கிறார், அறிவு அறியாமை கடந்தறிவானால், இந்த அறியாமை அறிவு, எது அறிய வேண்டும் எது அறியக்கூடாது, எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும், ஒன்றியே ஒன்று எல்லாம் அறிந்து கொள்ளலாம், ஆனால் உயிரும் உடமையை பற்றி அறிந்து கொள்ள முடியாது. உயிரும் உடம்பை பற்றி அறிந்து கொண்டவன் அறிவாளி. அறிந்து கொண்டால் போதுமா? உடம்பு இருக்கு, உயிர் இருக்கு, உயிருக்கு மாசு வந்தது உடம்பால், உடம்புக்கு மாசு வந்தது இயற்கையா? உடம்புக்கு ஏன் மாசு வந்தது, ஏன் அழுக்கு வந்தது? ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.